ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி என்னன்னா, கேபேஜ் வச்சு கேபேஜ் மஞ்சூரியன் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேபேஜ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேபேஜில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 4 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, கொஞ்சம் பேக்கிங் ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஏன்னா கேபேஜ் வாஷ் பண்ணியிருக்கிறதுனால அதில் தண்ணி வரும், அதனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த கேபேஜ் இதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் 1 பிஞ்ச் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் அன் அவர் சோக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருட்டி வச்ச உருண்டைகளை கார்ன்ஃப்ளவர் மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேபேஜ் உருண்டைகளை சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன் சைட் நல்லா குக் ஆனோன்னு இன்னொரு சைட் திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ண பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சூடானதும் கார்லிக் போட்டிருக்கேன். பொடிசாக நறுக்கிய கார்லிக், பூண்டு, பூண்டு வதங்கியதும் கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஆனியன், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் பச்சை மிளகாய், கிரீன் சில்லி, லாஸ்டா குடை மிளகாய், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப குக் ஆக தேவையில்லை. இப்போ சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சால்ட் பார்த்து போடுங்க, பிகாஸ் நம்ம ஊற்றிருக்க சாஸ்லேயே சால்ட் நிறையா இருக்கும், அதனால வந்து சால்ட் பார்த்து போட்டுக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சு அதை ஆட் பண்ணோன்னா திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கேபேஜ் பால்ஸ் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
பாருங்க, சூப்பரான டேஸ்டியான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க நான், சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் வந்து காம்போவா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.